ஏன்னா ஆடி மாசம் கலசத்தை திறக்கிறாங்க அப்படின்ட்டு. நமக்கு எல்லா மாதமும் நல்ல மாதமே. ஆடி மாதங்கள்ல தான் சில கோயில்கள்ல தேரோட்டங்கள் உண்டு. ஆடி மாதங்கள்ல தான் சில கோயில்களுடைய நிலைகள் அந்த உயர்ந்த நிலைகள் பெறும் தகுதியை பெறுகிறது என்று ஞானிகள் தேர்ந்துள்ளார்கள். ஆகவே நம்முடைய எண்ணங்கள் நேற்று தியானத்தில் வந்த அனைத்து அன்பர்களும் வரகு என்ற அந்த தானியத்தை எல்லோரும் மனம் ஒன்று அந்த வரகு பல ஆண்டுகளானாலும் பெறுவதில்லை. அதே போல மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி யார் உணர்வுகளும் அது உடல்களிலே பதிவானாலும் அது கெடுவதில்லை. ஆகவே இங்கே தியானத்துக்கு வந்த அன்பர்கள் அனைவரும் அந்த வரகை கையிலேந்தி இங்கே வரும் அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சிகளின் அருள் கிட்ட வேண்டும் என்ற உணர்வுடன் எல்லோரும் அந்த வரகை அள்ளி அதை போட்டார்கள். எல்லோருடைய அருளால் எல்லாருடைய உணர்வாலும் எல்லோருடைய ஆசையாலும் இந்த தபோவனம் வரும் அனைவரும் மகிழ்ச்சிகளின் ஆற்றல் பெற்று மகிழ்ச்சிகளின் அருள் ஆற்றால் எல்லோரும் உடல் நலமும் மனபலமும் மனவளமும் பெற்று வாழ்ந்திட எமது ஆசைகள் எமது ஆசைகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்போ நாம் தியானிப்போம். கொண்டாடப்படுகின்றது. அதாவது இன்று ஆற்றில் அந்த அணைகள் நிரம்பி இன்றாத அணைகள் இருக்குது. முந்தி அந்த அணைகளும் கிடையாது. இந்த ஆடி பெருக்க நாள் என்று எல்லோரும் அந்த மகரிஷிகளை வேண்டி நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று ஏங்கியும் நாடு செழிக்க வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டு அன்றைய மனப்பக்குவ பிரகாரம் விண்ணை நோக்கி ஏகி நாடும் ஊரும் மக்களும் மற்ற உயிரினங்களும் தாவர இனங்களும் செழித்து வளர வேண்டும் என்ற ஏக்க உணர்வை அவர்கள் உணர்வுகளில் தனக்குள் எடுத்து அந்த உணர்வை தனக்குள் வளர்த்து அவர்கள் வெளியிடும் இந்த மூச்சலைகளை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தும் இவர்கள் எண்ணி உணர்வலைகள் படர்ந்து இவர்கள் எத்தகைய ஆற்றல் பெற்றனரோ எத்தகைய நினைவு கொண்டனரோ அந்த நினைவலைகளின்படி அவர்களுடைய மூச்சலைகள் மேகங்களில் படர்ந்து மழை பெய்வதும் நீர்நிலைகளில் நிரம்புவதும் அது வந்து இருக்கணும். குளங்கள் எல்லாம் முந்தியெல்லாம் பெய்கிறோம் இந்த ஆடி மாசம். இப்ப குளங்கள்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வச்சு போகுது. கிணறுல சுத்தமாக தண்ணி இல்லை. காரணம் அன்றைய மனிதர்கள் ஞானிகள் காட்டிய அறுவழியில் ஒரு 90% ஆகுது இருக்கும். ஒரு 10% வேணா மாற்றமா இருக்கலாம். அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வுகளில் தான் கொஞ்சம் சீராகவும் நல்ல மழை பெய்தது. அதே சமயத்தில் பண்டைய காலங்களில் அரசுகள் வாழ்ந்த காலங்களில் சுத்தமாக வறட்சியான காலங்களும் உண்டு. மழையே பெய்யாத நிலைகள் ரொம்ப அவதிப்பட்ட காலங்களும் ஊரை விட்டு வெளியூர் சென்ற காலங்களும் உண்டு. காரணம் ஓர் அரசுக்கும் இன்னொரு அரசுக்கும் நாடு பிடிக்கும் ஆசை கொண்டு தன் கௌரவத்தை நிலைநாட்ட அடுத்த அரசனே போர் தொடுப்பதும் அதனால் வெறி உணர்வுகளை தூண்டுவதும் நம்ம நாட்டின் நமது தெய்வங்களை பழித்துவிட்டு நம்மை அடைக்கால ஆட்சி புரிகிறான் என்று பறைசாற்றி போர் முறைகளை கையாள்வார்கள்.
அதாவது அன்றைய காலங்களில் அரசன் மாற்றரசனிடம் தனக்கு வலு அதிகமாக இருந்தால் அந்த வலுவை கொண்டு மாற்றரசருக்கு தூது அனுப்புவது, அந்த தூதுபடி அவர்கள் தூதுவனை மதித்து அவர்கள் நடந்தார் என்றால் அவர் கேட்டதை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அவர் கேட்டனவே கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிறிது தாமதமானாலும் என்னை அவமதித்து விட்டான், இல்லை என்று மறுத்தாலும் அவமதித்து விட்டான் என்ற இந்த உணர்வுகளை அரசன் தன் வாழ்க்கையின் நிலையில் தன் கௌரவத்தை காக்க அவனுக்கு குடிமக்களை அதை ஏவி தூண்டுதல் பண்ணி மாற்று அரசர்களை தாக்கும் முறைக்கு செல்வார்கள். இப்படி குடிமக்கள் ஒருவருக்கொருவர் போர் செய்யும் முறையில் ஆவேசமும் ஆத்திரமும் கலந்த இந்த உணரும் எண்ணலைகளை அழித்திடும் உணர்வுண்டு அது வெளிப்படும் போது அந்த உணர்வலைகள் மேகங்களில் கலந்து அந்த மேகங்கள் கலைந்து வருவதும் மழையே இல்லாத நிலைகள் ஆவதும் ஆகின்றது. இன்று சாதாரணமா ஒரு விசச்செடியிலிருந்து அதிகமான அந்த சூரியன் நிலைகள் தாக்கப்பட்டு அந்த செடியின் மனங்கள் வெளிப்படுமேயானால் அதன் அருகில் இருக்கக்கூடிய நல்ல செடிகளை உணவு அதற்கு அது வளராதபடி அது தடுத்துவிடும். ஆக அதே சமயம் அந்த விஷச்செடியிலிருந்து விஷசத்துகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டுமேயானால் நல்ல செடியின் மனங்களை வெகு தூரத்தில் ஒங்கி தள்ளிவிடும். அதே சமயம் தன் அருகிலே இருக்கக்கூடிய அந்த நல்ல தாவரங்கள் நம் உணவுக்காக விதைக்க அந்த உணவுகளுக்கு உண்டான அந்த செடிகளுக்கு உணவு கிடைக்காத செய்துவிடும். ஆக அவ்வாறு செய்துவிட்டால் அந்த தாவர இனங்கள் அனைத்தும் கருகிவிடும், நல்ல ராசி பலனும் கொடுக்காது. இதே போல எந்த திசை நோக்கி இந்த விஷத்தன்மை நிலைகள் அது பரவி செல்கின்றதோ அத்திசை நோக்கி அந்த நல்ல பயிரும் விளைவதில்லை. இதே போலதான் மனிதனுக்குள் அந்த அரசர்கள் போர் செய்யும் போது மனதில் கலக்கமும் பய உணர்வும் கொண்டு மனிதனுக்குள்ளிருந்து வெளிப்படும் இந்த உணர்வலைகள் சூரியன் காந்த சக்தி கவர்மையானால் இது அலைகள் படரப்போகும்போது போர் நடக்கிறது என்ற நினைவை கூட்டினால் போர் அப்போது அச்சமும் பயமும் கொண்டு அந்த காலத்தில் மக்கள் தனக்குள் சேமித்து வந்த பணங்களையும் நகைகளையும் மாற்றரசன் வந்தால் அது கவர்ந்து செல்வான், ஏனென்றால் அடுத்த நாட்டை போய் பிடித்து விட்டால் கொள்ளையெடுப்பதுதான் அவருடைய வேலை. ஆக அவ்வாறு வந்துவிட்டால் அதை நாம் பிற்காலத்தில் போர் முடிந்த பின் அந்த பணத்தை எடுத்து விடலாம் என்று எண்ணி சில ஊர்களிலும் சில கிராமங்களிலும் தன் குரலை பாதுகாக்க பதித்து வைத்து விடுவார்கள். அப்படி பதித்து வைத்து காலத்தால் மாற்றரசர்கள் அந்த நாட்டை அந்த நாட்டை பிடித்துக் கொண்டாலும் இந்த பொருளை தான் வெளியே எடுத்து தன் செலவணிக்கு செலவு செய்வதில்லை. அப்படி தெரிந்தால் ஒரு நாட்டை பிடித்த அரசன் அதை தனக்குள் அது கவர்ந்து அந்த மக்களையும் மிஞ்சித்து விடுவான். ஆகினால பூமிக்குள் புதைந்த நிலைகள் கொண்டு சில காலம் ஓடிவிட்டால் அதை அப்படியே பூமியில் மறைந்துவிடும், இவர்கள் இறந்து விடுவார். யார் பறித்து வைத்தரோ இறந்த பின் யாருக்கும் தெரியாதபடி அவங்களுடைய இன மக்களுக்கும் கிடைக்காது போய்விடும். இப்படித்தான் காலத்தால் அந்த அரசர்கள் தன்னை காத்துக்கொள்ள ஆவேச உணர்வுகளை அது ஒளிபரப்பு செய்யப்படும் போது அங்க இருக்கக்கூடிய நாடும் மழை இல்லாது போய்விடும்.